வணக்கம், இது உங்கள் மழை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 25/9/2017 அன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றின ப்ரமோவை பற்றி தான். இந்த முதல் ப்ரமோ வந்து வெளியாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி மற்ற ஹவுஸ்மேட்ஸோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து விஷ்ணு விஷால், கேத்ரின் தெரசா, தமிழ் தலைவாஸ் கபடி டீம் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்காக ப்ரமோவுக்காக அவங்க வந்திருந்தாங்க. அந்த மாதிரி வந்து அஞ்சலியும் இப்போ வந்து வந்திருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பலூன் திரைப்படம் வந்து 27/9 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துடைய விளம்பரத்துக்காக இவங்க வந்திருக்காங்க. இவங்க உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல், இவங்க வந்த உடனே இதில் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு காத்துட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷட்டப் பண்ணுங்க அப்படின்ற ஒரு பாடல் வந்து யுவன் சங்கர் ராஜா இயற்றியிருக்காரு அந்த பலூன் படத்துக்காக. அந்த பாட்டு பற்றின விஷயங்கள் வந்து எதுவும் அந்த அளவுக்கு வந்து பிக் பாஸ் வீட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு வெளியே வர்றதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸாக கேள்விப்பட்டிருந்திருப்பாங்க. இப்போ அந்த பாட்டு வந்து இயக்கிட்டிருக்காங்க. இயக்கிட்டு அந்த பாட்டை வந்து ப்ளே பண்ணாங்க. அந்த பாட்டு ப்ளே பண்ண உடனே அந்த பாட்டுக்கு எல்லாரும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் டான்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த பாட்டு வந்து உருவானதுக்கான காரணமே வந்து ஓவியா தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓவியா வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஷட்டப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா கருப்பு அவர்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி போய் இன்டர்நெட்டெல்லாம் கலக்கி ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆகி, இந்த விஷயத்தை வந்து எடுத்து ஒரு பாட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலூன் படத்து குழுவினர் வந்து இந்த இதை வந்து ஒரு பாட்டாக கொண்டு வரணும், ஃபேமஸான விஷயமா ஆக்கணும் நம்ம படத்தை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பாட்டாக இயக்கி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாட்டுக்கு இவங்கெல்லாம் வந்து நடனம் ஆடியிருக்காங்க, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸு. இந்த பாட்டுக்கு நடனம் ஆடிட்டு அதுக்கப்புறமா வந்து யார் யார் நடனம் ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிந்து, ஹரீஷ், கணேஷ், அஞ்சலி, ஸ்னேகன், ஆரவ் இவங்கெல்லாம் வந்து நடனம் ஆடியிருக்காங்க. நீங்கள் ஷட்டப் பண்ணுங்கன்னு திடீர்னு அஞ்சலி வந்து சொல்கிற மாதிரி ஒரு கிளிப் இருக்குது வீடியோ. அதுக்கப்புறம் வந்து ஹரீஷ் சொல்கிறாரு, ஷட்டப் பண்ணுங்க, இது வந்து ஓவியாவோட லைன் ஆச்சே அப்படின்னு சொல்கிறாரு. ஓவியாவோட லைன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆரவ் ரொம்ப சர்ப்ரைஸாக, அப்படியா அப்படின்றாரு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆரவுக்கு, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. பிந்து வந்து சொன்னாங்க, இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, இது பற்றி நியூஸ் மாதிரியெல்லாம் ஒரு ரொம்ப வைரலாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹரீஷ் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளியாச்சு, இந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜா வந்து கம்போஸ் பண்ண போகிறாரு இந்த பாட்டை அப்படின்னு சொல்லிட்டு வெளியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க டிஸ்கஸ் பண்ணும்போது. ஸோ இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வந்து ரீச் ஆகும் மக்களை அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகிருக்கே, ஒரு பாட்டு எடுக்கிற அளவுக்கு இது வந்து ரீச் ஆகிருக்குன்னா அப்போ மக்கள் மத்தியில் வந்து எந்த அளவுக்கு வந்து பிக் பாஸ் ஃபேமஸாக இருக்குது, நம்மளை பற்றி எந்த அளவுக்கு கூர்மையாக கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். ஸோ அஞ்சலி இந்த ஒரு படத்துக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, ஒரு ப்ரமோ மாதிரி பண்ணுறதுக்காக. இந்த படம் வந்து 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வந்து ஸ்க்ரீனில் வருது, பிக் ஸ்க்ரீனில். பலூன் அப்படின்ற திரைப்படம், இதில் வந்து ஜெய் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த பாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓவியா ஷட்டப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இந்த அளவுக்கு வைரலாகி ஒரு பாட்டாக உருவாகி இப்போ வந்து தமிழ்நாட்டையே கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே இருக்கிற கமெண்டில் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம், கமெண்ட் பாக்ஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் நீங்கள் மழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் உங்களுக்காக வரத்துக்கு காத்துட்ருக்கு. மழை சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மற்ற வீடியோஸை பார்க்கலாம். இதில் இருக்கிற பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.